ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலிஸ் வேர்ல்ட். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, வாஷிங் மிஷினில் எப்படி நம்ம துணிகளை ஊற வச்சு துவைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சோப் மோடை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஐஎஃப்பியோட ஒரு கிளியர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து மை சிம்பிள் லிவிங் அப்படிங்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷர்ட் எல்லாம் எப்படி ஊற வச்சு துவைக்கிறது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஐஎஃப்பியோட கிளியர் டெமோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாஷ்க்கு கீழே வந்து சோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சோக் மோடை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த சோக் மோட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி காமிக்கிறது ஐஎஃப்பியோட 7 kg ஆக்வா வாஷிங் மிஷின். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் போட்டுக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் கூட ஓகே தான். நீங்கள் எந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் டெமோ தான் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுனால நான் இப்போ உள்ளடி ட்ரெஸ் எதுவுமே போடலை. ஸோ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்லாம் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிஷினில் இருக்க பவர் பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து எதுவுமே செட் ஆகிருக்காது, நாம் தான் செட் பண்ணணும். இதில் வந்து எந்த இதுவுமே இருக்காது. இது வந்து இப்போ ஸ்மார்ட் சென்ஸ் மோடில் இருக்குது. ஸோ அந்த மோட் பற்றி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாட்டர் லெவல் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 to 10 வந்து நம்ம வாட்டர் லெவல் செட் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், 3 to 5 தான் வச்சுருப்பேன் அப்படின்னு. ஸோ 3 to 5 எங்களுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்குது. ஸோ நான் 3 to 5 தான் வைப்பேன். இப்போ நான் வந்து 4 வச்சுருக்கேன், 4 லெவல் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹாட், வார்ம், கோல்டு அப்படின்னு டெம்பரேச்சர் லெவல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதில் கோல்டில் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோல்டுங்கிறது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீதி உள்ளது எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த இதில் எதுவுமே லைட் எதுவுமே இருக்காது. இந்த கோல்டில் மட்டும் கொஞ்சம் லைட் ஏதோ எரியிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலை. இதில் வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த டிஸ்பிளேயை. அதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ என்னால் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒழுங்காக காமிக்க முடியலை. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த வாஷ், ரின்ஸ், ஸ்பின் அப்படின்னு இருக்கக்கூடிய மூணு வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சோக், ஸ்ப்ரே, ரின்ஸ் ஹோல்ட் இதெல்லாமே வந்து ஒயிட் கலரில் தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாம் வந்து அந்த வாஷ் இருக்கு இல்லையா, அந்த வாஷ் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மேலே வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போது 58 minutes வந்ததும் அந்த வாஷ்க்கு கீழே இருந்த சோக்கும் சேர்ந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வரைக்கும் அந்த சோக் வந்து ஒயிட்டாக இருந்தது. இப்போ 58 minutes நம்ம வந்து செட் பண்ணதும் அந்த சோக்கு வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஊற வச்சு துவைக்கிறதுக்கு 58 minutes வந்து இதில் எடுக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சோக் பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் மட்டுமே 58 minutes ஆகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சோக் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ 16, அதுக்கப்புறம் 18, அப்புறம் 20, அதுக்கப்புறம் 58 minutes போனதும் சோக் வந்து ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சாரி, அது ரெட்டாக ஆரஞ்சான்னு எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் டைம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 32 minutes நம்ம வேறு எதுவும் இங்கே செட் பண்ணல. 4 level வாட்டர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சோக் மோட் செட் பண்ணியிருக்கோம். 1 hour 32 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வாட்டி ரின்ஸ் பண்ணணும், அதாவது எவ்வளோ வாட்டி துணி வந்து அலசணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து 3 times அது வந்து அலசணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 hour 43 minutes ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பின் வந்து போடுறேன், 3 times அது வந்து அலசணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 3 times அது வந்து துணியை வந்து நல்லா பிழியணும் இல்லையா, அதுக்காக நான் 3 times செட் பண்ணுறேன். ஸோ அதையும் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் 1 hour 42 minutes வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் டிலே வேணும்னா செட் பண்ணிக்கலாம், பட் டைம் டிலே வந்து இப்போதைக்கு தேவையில்லை.
ஏர் ட்ரையும் தேவையில்லை, அதனால நீங்கள் வந்து அந்த ரெண்டும் இப்போ வேண்டாம். ஸோ இந்த டைம் டிலே அண்ட் ஏர் ட்ரை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டெமோ வந்து காமிச்சிருப்பேன், அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து ரின்ஸ் ஹோல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றியும் நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து ரின்ஸ் ஹோல்ட் இருக்குது, அதையும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் ஸ்பின் வச்சிட்டேன், 1 hour 42 minutes ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் டிலே ஏர் ட்ரை எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ நாம் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் இதில் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு மோடுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது, இதை பற்றியும் நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இவ்வளோமே போதும், நான் வந்து இப்போ சோக் மோட் செட் பண்ணியாச்சு, டைம் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொன்று வந்து உங்ககிட்ட சொல்லணும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து இந்த மோட்ஸ் எல்லாம் பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இதில் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு மோடும் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய டைம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 30 minutes நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும், சாரி ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பிளாங்கெட்ஸ் மோடு போடும்போது, நம்ம பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது 1 hour 22 minutes ஆகுது. இந்த 1 hour 22 minutes பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வாட்டர் எடுக்கும். இந்த மிஷினில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் வாட்டர் வந்து அதை எடுத்து வாஷ் பண்ணும், அதுக்கு வந்து 1 hour 22 minutes. அதுவே நம்ம வந்து மினிமம் லெவல் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 levelல இருக்கும். ஸோ 6ல வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 14 minutesல வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிளாங்கெட் மோடில் வந்து எப்படி பார்த்தாலும் 8 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 8 minutesக்காக அது வந்து 4 level வாட்டர் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய வாட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வாட்டர் அவ்வளோ எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மினிமம் லெவல் வாட்டர் 6ல வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாங்கெட்ஸையும் சோக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 58 minutes வரது வரைக்கும் அந்த வாஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோக் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நல்லா உங்கள் பிளாங்கெட்ஸை வந்து நல்லா சோக் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரின்ஸ் அண்ட் ஸ்பின் வந்து செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிளாங்கெட்ஸ் வந்து நல்லா கிளியராக வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம சோக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. பிளாங்கெட் மோடு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு அது வந்து துவைச்சி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் மை சிம்பிள் லிவிங் அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 298 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. இனி வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு இன் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ 300 ஆனதுக்கப்புறமா நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த கிவ்அவே பற்றி நான் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கிவ்அவேல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரைஸஸ்லாம் காத்துட்ருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.